வெல்கம் டு என் அழகே இல்லம். இன்றைக்கி நம்ம ஈஸியாக வீட்லேயே பன்னீர் வச்சு மோமோஸ் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக அது கூட சட்னியும் சூப்பராக செய்யலாங்க நம்ம வீட்லேயே. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாங்க. சுவைக்கு கொஞ்சம் போல் உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸி. வீட்லேயே நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மாவு நம்ம ஊற வச்சுடுவோம். ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி, சோம்பு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், பொடியாக கட் பண்ண வெங்காயம் 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயமும் பச்சை மிளகாயும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சில்லி ஃப்ளெக்ஸ் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன், சுவைக்கு உப்பு, பொடியாக கட் பண்ண பன்னீர் நல்லா சின்ன சின்னஸாக கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டப்டு வைக்கும்போது பெரு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்காது. நல்லா சின்ன சின்னஸாக பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க. பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்மளோட உள்ளே வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு பன்னீர். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மாவும் நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவு சின்ன சின்ன பீஸ்களாக உருட்டிக்கலாங்க. நம்ம ரொம்ப சின்ன சின்னசாக எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எவ்வளோ மெல்லிசாக தைக்க முடியுமோ நீங்கள் அந்த மெல்லிசாக தைச்சிங்கன்னா அதுக்குள்ளே வந்து நம்ம பன்னீர் வச்சு அதை ஆவியில் வேக வச்சு எடுக்கும்போது உள்ளே இருக்கிற பன்னீர் அப்படியே உங்களுக்கு மெல்லிசாக நல்லா தெரியுது. மாவில் வந்து கவரில் வேக வச்ச மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக மெல்லிசாக தெரியுதுங்க. இந்த சின்னசாக நல்லா மெல்லிசாக தேய்ச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இது உள்ளே வச்சுடுவோங்க. வச்சுட்டு நம்ம வந்து அந்த மடிப்பு இல்லைங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டைப் வேணாலும் நீங்கள் மடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு மேலே இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சோடனே ஒரு வாழை இலை வச்ச தட்டில் நான் 5-6 வச்சு இது மாதிரி 10-12 நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஆவியில் சூப்பராக அது பாருங்கள் வெந்துடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தண்ணி 2 டம்ளர் கொதிக்க வச்சுட்டு 4 தக்காளி அதில் சேர்த்துக்கலாங்க. 10 பல்லுப்பூ சேர்த்துப்போம். காஞ்ச மிளகாய் 5-6 காரத்திற்கு சேர்த்து 5 நிமிஷம் வேக வச்சுருவோங்க. வேக வச்சு எடுத்துட்டு தோல் தக்காளியோட தோல் ஃபுல்லாக எடுத்துட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு சீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அந்த அரைச்சிட்டு வந்த விழுதை அதில் ஊற்றிடுவோம். சுவைக்கு உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம சட்னி அளவுக்கு திக்காக வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்பைசியான சட்னி ரெடி ஆகிடும். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோமோஸ்க்கு தொட்டுன்னு சாப்பிட சட்னி இப்போ இறக்கும் போது 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி நம்ம விட்டு இறக்கிடணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது பண்ணிவிடுங்க. சரியாக போயிடுச்சு. நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. மோமோஸ் பாருங்கள் எடுத்து காட்டு. உங்களுக்கு உள்ளே வந்து அப்படியே அந்த பன்னீர் எல்லாமே சின்ன சின்ன பீஸ்களாக தெரியுது. கண்ணாடி போல் எப்படி தெரியுது பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க. எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவும் ஹெல்த்தியானது வீட்லேயே செஞ்ச பன்னீர் மோமோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.